ரியாஸ் கதை யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். கதையின் தலைப்பு நானே நீயாய் வருவேன். எழுதியவர் ரியாமூர்த்தி. பாகம் 5. பாத்ரூம் கதவு திறக்கப்பட்டவுடன் கடும் கோபத்தோடு பதறி அடித்து கொண்டு வெளியே வந்தான் மாதவன். தன் அரைவாசிகளாகிய அரைவேக்காடு பயலுக தான் வேணும்னே தன் பாத்ரூமை வச்சு பூட்டியிருக்கணும் என்பதை அவன் உறுதியாக நம்பினான். ஆதலால் ஒரு வேகத்தில் ஹாலுக்கு சென்றவனை பார்த்த பேய், ஆஹா, இவன் போகிற வேகத்தை பார்த்தா உள்ளே போய் எல்லாரையும் அடித்து சண்டை போட்டு நம்மளோட வேலையை ரொம்ப சுலபமாக ஆரம்பித்து வச்சுருவான் போலேயே என்ற உற்சாகத்தில் அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை காண ஜன்னலுக்கு பின்னே சென்று நின்று கொண்டது. உள்ளே வந்தவனின் கண்ணிற்கு சோபாவில் சாய்ந்தபடி சின்சன் பார்த்து கொண்டு இடைவிடாது சிரித்து கொண்டிருக்கும் ராகுல் தென்பட்டான். விஸ்வாவும் அங்குதான் அமர்ந்து சின்சான் பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அவன் ராகுல் அளவுக்கு அதிகமாக சிரிக்கவில்லை. இந்த ராகுல் பையன்தான் நம்மளை பாத்ரூமில் வச்சு அடைச்சிட்டு இங்கே வந்து சின்சான் பார்க்குற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான் இவனை என்று தன்னுள் பொங்கி வந்த வீரத்தை அடக்கி கொண்டு, தேவையில்லாமல் போய் எதுக்கு அடி வாங்கணும், ராத்திரி பொழுதில் இவங்க கிட்ட வம்பு வளர்க்க வேண்டாம், இப்போதைக்கு நாமளும் பேசாமல் உட்காந்து சின்சான் பார்ப்போம், நாளைக்கு காலையில் பொழுது விடிஞ்சதும் அவனை வச்சு செஞ்சிடலாம் என்று நினைத்தான். பேசாமல் விஸ்வா பக்கத்தில் அமர்ந்து சின்சானில் மூழ்கினான். அட பிக்காளி பயலே, இவ்வளோ நேரமாக நாத்தம் பிடிச்ச டாய்லெட்டில் அடைச்சி வச்சதுக்கு கோவப்பட்டு சண்டையை ஆரம்பிப்பான்னு பார்த்தா நேராக போய் அமைதியாக உட்காந்துக்கிட்டானே, இவனை நம்பி ஒரு யூஸும் இல்லை. பேசாமல் உள்ள படுத்திருக்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எப்படியாவது சண்டையை உண்டாக்கிற வேண்டியதுதான் என்று யோசித்தபடியே அந்த உருவம் உள்ளறையை நோக்கி சென்றது. அங்கே பிறந்த நாள் கொண்டாட போகும் வினை அன்றைய அதீத அசதியின் காரணமாக நன்கு தூங்கி கொண்டிருந்தான். சிறிது நேரத்துக்கு முன்பு உறங்க வந்த ரிஷி கண்கள் சொருகும் அளவுக்கு அரை தூக்கத்தில் இருந்தான். இதுதான் சரி, இந்த ரிஷி பயலுக்கு தொட்டதுக்கெல்லாம் கோபம் வருது, ஆளும் ஓரளவுக்கு நல்ல வாட்ட சாட்டமாக தான் இருக்கான், இவனை வம்புக்கு இழுத்தா உடனே இங்கே சண்டை நடக்கும், நமக்கும் நம்ம வேலை ஈஸியாக ஆரம்பித்து வச்ச மாதிரி ஆகிரும் என்று ஏகப்பட்ட மனக்கணக்குகளை போட்டபடியே கட்டிலுக்கு அடியில் புகுந்தது அது. இருவரும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்றதும் ஓரத்தில் படுத்திருந்த வினையை அப்படியே அலேக்காக தூக்கி கொண்டு போய் பக்கத்தில் இருந்த பெரிய சைஸ் கபோர்டினுள் வைத்து பூட்டியது அந்த பி. வினையின் உருவத்தை இப்போது அது எடுத்துக்கொண்டு ரிஷியின் அருகே மெதுவாக ஏறிப்படுத்து கொண்டது. ஏற்கனவே நண்பர்களோடு வாக்குவாதம் செய்துவிட்டு கடுப்பாகியுள்ள ரிஷி இன்னும் கொஞ்சம் பெருப்பேத்த முடிவு செய்தது அந்த பே. மெதுவாக அவன் கன்னத்தை கிள்ளுவதும் கையை கடிப்பதும் என்று தன்னால் முடிஞ்சது செய்து கொண்டிருந்த தருணம் அதன் செயலால் சிறிது அசைந்து கொடுத்தான் ரிஷி. வினை எதிர்பார்க்காத நேரம் அது தனது ஒரு காலை தூக்கி ரிஷியின் மேல் போட, அதை எதிர்பார்க்காத ரிஷி காலை எடுக்க முயற்சி செய்யும் போதே அடுத்த காலையும் தூக்கி தம் என்று போட்டது. ஏற்கனவே சிறிது நேரத்திற்கு முன் நண்பர்களிடம் வாங்கி அடியால் அவனது முதுகு வலித்தது. இப்போது வினை உருவத்தில் இருந்த பேய் கால்களை தூக்கி போட்ட பின் கால்களிலும் வலி எடுக்க ஆரம்பித்தது. ரிஷியை எப்படியாவது வெறுப்பேற்று விடலாம் என்று வினை உருவத்தில் இருந்த பேய் நினைத்திருக்கும் போது அது மிரளும் ஒரு வேலையை செய்தான் ரிஷி. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ரிஷி தனக்கு வாகாக கட்டியணைக்கு ஒன்று கிடைத்ததும் அசால்ட்டாக பேய் மேலேயே தன் கையை தூக்கி போட்டான். ரிஷியின் கையை வினையின் கழுத்தை அழுத்த மூச்சு விட திணறிய ரிஷி, டேய் தடிமாடு, பார்க்க மீடியம் சைஸில் இருக்கா, ஆனால் ஆள் மட்டும் இந்த கணம் கணக்கிறேன், நான் தான் அப்பப்போ தூங்குற மனுஷங்க மேலே அழுத்தி அவங்க மூச்சு திணறதை பார்த்து சந்தோஷப்படுறேன்னா நீ என்னையே மூச்சு முட்டை வச்சுட்டியடா, நீ எல்லாம் மனுஷனே இல்லை, சீ அப்பாலப்போ சாத்தானே என்று புலம்பியபடி எப்படியோ ரிஷியிடமிருந்து தப்பித்து ஓடி வந்தது அந்த பே. தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வீட்டை விட்டு வெளியே வந்த அந்த பே இப்படியே போன வேலைக்கு ஆகாது, நாம் பேசாமல் அந்த பீம்பாய் மாதிரி இருக்கிற விஸ்வ உருவத்துக்கு மாறிட வேண்டியதுதான். அவன் ஒருத்தனுக்கு தான் மொத்த கூட்டமும் மிரளுது. விஸ்வ உருவத்துக்கு மாறி மற்றவங்களை அடித்தாவது இன்னைக்கு இவனுங்களுக்குள்ளே சண்டையை உருவாக்கணும் என்று நினைத்தாது அவன் தனிய நகரும் நல்லதொரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தது. அந்த நேரம் பார்த்து விஸ்வாவின் கைபேசி ஒலிக்க அதை எடுத்து பார்த்தவன் வெக்கப்பட்டு சிரித்து கொண்டே பேசுவதற்காக வெளியே வந்தான். விஸ்வா வெளியே வந்ததும் விஸ்வாவின் உருவத்தில் இருந்த பேய் வீட்டுக்குள் வந்தது. வந்தது வராததுமா அது தரையில் அமர்ந்து சின்சான்ல மூழ்கி இருக்கும் ராகுலுக்கு நேர் பின்னால் இருந்த சோபாவில் மாதவன் அருகே போய் அமர்ந்து அங்கிருந்தபடி தரையில் இருக்கும் ராகுலை
மெதுவாக அடிப்பதும் உதைப்பதும் கிள்ளுவதும் என்று அனைத்து சேட்டைகளும் செய்து பார்த்தது. அவனோ சொரணை கெட்டவன் போல தனக்கு சிஞ்சந்தா முக்கியம் என்று எதையும் கண்டு கொள்ளாமல் சிரித்தபடியே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பேய் சடார் என்று ராகுல் மேல் ஏறி தன் மொத்த பாரத்தையும் அவன் மேல் வைத்து அழுத்தியது. இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத ராகுல் அம்மா என்று அலறியபடி துள்ளினார். மூச்சு விட சிரமப்பட்டு கொண்டிருந்த ராகலை எப்படியோ மாதவன் பிடித்து இழுக்க அவன் உதவியோடு எழுந்து நின்றான் ராகுல். டேய் தடிமாட்டு போயிலே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாடா, நல்லா மலைமாடு மாதிரி உடம்பு வளர்த்து வச்சிருக்க, நீ ஈர்க்குச்சி மாதிரி இருக்கிற, என் மேலே வந்து இப்படி விழுறியே, எனக்கு இருக்கிற நாலு எலும்பு உடஞ்சி போயிருச்சுன்னா உங்கள் அப்பனாடா எனக்கு சோறு போடுவான் என்று கோபமாக அவனை பார்த்து கத்த ஆரம்பித்தான். எப்படியோ இவனை வச்சு ஒரு சண்டையை ஆரம்பித்து வச்சாச்சு, இனி இந்த கொஞ்ச நேரத்தில் அதை பெருசாக்கி அனைவரையும் சண்டை போட வைத்து கொன்று விட வேண்டியதுதான் என்ற சந்தோஷத்தில் போய், ஆமாண்டா அப்படி தான் விழுவேன், என்ன பண்ணுவ நீ என்று திமிராக பேசியது ராகுலிடம். என்னடா நீ போய் அவன் மேலே விழுந்துட்டு இப்போ அவனையே திமிரா திட்டி பேசுகிறா, பாவண்டா அவன் மூச்சே அடைச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா என்று ராகுல் சார்பாக சிபாரிசு செய்ய வந்தான் மாதவன். பேய் அவனை என்னடா உன்னையும் அடிப்பேன் என்றபடி அது மாதவனின் சட்டையை பிடித்து கொண்டு அவன் கன்னத்தில் பலார் பலார் என்று அறைய நினைத்த வேளையில் சமையல் அறையிலிருந்து கெட்டு போன அந்த பழைய மாவை விஸ்வா என்று நினைத்து பேய் மேல் ஊற்றிவிட்டான் ராகுல். ஏற்கனவே புளித்து போயிருந்ததால் நன்கு கெட்டிப்பட்டிருந்த மாவு பேயின் தலை முழுவதும் வழிந்து உடலை தழுவி இறங்க ஆரம்பித்தது. தரையில் ஒரு துளி கூட சிந்தாமல் பேயின் உடலிலேயே மொத்த மாவு முட்டிக்கொண்டது. சீ என்ன நாத்தம் இது, கொமட்டிட்டு வருது எனக்கு என்று பெனாத்தி முடிக்கும் முன் பேய்க்கு வாந்தியே வந்துவிட்டது. வாயை பொத்தி கொண்டு வீட்டுக்கு வெளியே ஓடியது அந்த பேய். ஆக சிறந்த முறையில் விஸ்வாவை பழிவாங்கி விட்டதாக நினைத்த ராகுலும் மாதவனும் சீர் சரித்து சிரித்து கொண்டனர். வெளியே நின்று ஃபோன் பேசி கொண்டிருந்த விஸ்வா தான் உருவத்தில் ஒருத்தன் தன்னை தாண்டி ஓடுவதை கூட கவனிக்காத வண்ணம் காதலியுடன் கதை பேசுவதில் மும்மரவாக இருந்தார். தெருவின் முச்சத்திக்கு வந்தது பேய். தன்னால் முடிந்த மட்டும் வாந்தி எடுத்தது. அந்த வாடை குறைந்ததும் மீண்டும் தன்னுடைய பழைய கருப்பு உருவத்திற்கே மாறிவிட்டது பேய். அக்கடா என்று முச்சந்தி இல்லாமல் இந்த பேய் நன்னாரி பயல்களா, அது என்ன பாலாடா என் தலையில் ஊற்றி அபிஷேகம் பண்ண, சட்டியில் ஒரு சொட்டு மிச்சம் கூட இல்லாத அளவுக்கு மொத்தத்தையும் என் தலையில் ஊற்றி கவுத்து விட்டுட்டிங்களேடா, வாந்தி எடுத்து எடுத்து என் தொண்டெல்லாம் எரியுதுடா பாவீங்களா, எங்கள் பேய் வம்சத்திலே இப்படி யாரும் வாந்தி எடுத்திருக்க மாட்டாங்களா என்று புலம்பி தள்ளியது. சில நிமிடங்களுக்கு பிறகு பேயின் மனம் சமாதானம் அடைய, எல்லார் கையிலையும் அடி வாங்கியாச்சு, இனிமேல் எவனுக்கும் நான் பயப்பட போகிறதில்ல, நேராக போகிறேன் அந்த விஸ்வா பயல கடுப்பாக்குறேன், அவனை வச்சு உள்ளே இருக்க அத்தனை பேரையும் போட்டு தள்ளிட்டு அடுத்த லொக்கேஷன் கிளம்பிட்டே இருக்கேன் என்று படு பயங்கரமாக திட்டம் போட்டது பேய். தன் உருவத்தினை ரிஷியை போலவே மாற்றிவிட்டு விஸ்வாவை நெருங்கியது அது. அங்கே தன் காதலியோடு பைந்தமிழ் பேசி சரசம் ஆடிக்கொண்டிருந்த விஸ்வாவோ, என் பேபிடா நீ ராத்திரி 8 மணி வரைக்கும் மாமா அவன் கூட தானடி இருந்தேன், இந்த வினாய் எருமைக்கு இன்னைக்கு பிறந்த நாளாக போயிடுச்சு, அதனால தானடி ரூமுக்கு வந்ததும் அப்புறம் நான் உனக்கு மெசேஜ் பண்ணவே இல்லை, இதுக்கு சேர்த்து தானடி நேற்று நைட் முழுக்க உன் கூட ரொம்ப நேரம் சாட் பண்ணேன், அதனால் இன்னைக்கு காலையில் நான் ஜிம்முக்கு கூட போகாமல் இருந்தேன் பேபி, உன் மேலே உயிரே வச்சுருக்குறேன், இந்த மாமாவனை இப்படி கோச்சிக்கிட்டா நான் எங்கடியும் போவேன், உன்னை விட எனக்கு வேறு எந்த சந்தோஷமும் இல்லைடா பட்டுக்குட்டி என்று அவன் தன் போக்கில் அவளை கூச்சிக்கொண்டிருந்தான். பயத்தன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட செம்ம ரொமான்ஸில் இருக்கான், இதுதான் சரியான சமயம், நம்ம ஏதாவது வம்பிழுத்தா உடனே கண்டிப்பாக செம்ம கோபம் வரும் இவனுக்கு என்று கருதியது பேய். என் செல்லால் என் புஜ்ஜுமால மாமாட்ட பேசுமா என்று காதலியிடம் மன்றாடி கொண்டிருந்தவனின் முதுகில் பலமாய் அடித்ததும் கையை கிள்ளுவதும் சட்டையை பிடித்து இழுப்பதும் கழுத்தை கட்டி கொண்டு குரங்கு போல தொங்குவதும் என தன்னால் முடிந்த அனைத்து சேட்டைகளையும் செய்து பார்த்தது அந்த பேய். ஆனால் விஸ்வாவோ அது செய்யும் எந்த செயலுக்கும் சளைக்காமல் தன்னுடைய காதலியை பேச வைப்பதே தனது தலையாய பணி என்பதைப் போல செல்போன் பேச்சிலேயே கவனமாக இருந்தார். பொறுத்து பொறுத்து பார்த்த பேய் கடைசியில் அவனது லுங்கியை கூட அவிழ்த்து பார்த்து விட்டது. ஆனாலும் அன்றாயரோட அசையாமல் காதல் மொழி பேசினானே அன்றி தன்னை வம்பிழுக்கும் ரிஷியை அவன் ஒரு துரும்பாக கூட மதிக்கவில்லை.
பேய். இவெல்லாம் எதை வச்சு செஞ்சாங்க? அன்றாயிரம் கழட்டினா கூட அப்படியே நிற்பான் போலவே. இப்படியே இருந்தால் இவனை வம்பிழுக்க முடியாது. என்னைக்கு சண்டை போட வச்சு வம்பிழுத்து எந்த காலத்தில் நான் கொலை செய்கிறது? எதுக்கும் கடைசியாக ஒரு தடவை இவனோட ஃபோனை பிடுங்கி பார்ப்போமா என்று சிந்தித்தது பேய். அதுதான் இறுதி வழி என்று தோன்றிவிட மெதுவாக விஸ்வாவுக்கு பின்புறம் சென்று அவன் காதில் இருந்த ஃபோனை பிடுங்கி கொண்டு ஓட ஆரம்பித்தது ரிஷி உருவத்திலிருந்த பேய். அது 4 அடி தூரம் ஓடும் முன்பே அதனை எட்டி பிடித்திருந்தான் விஸ்வா. ஒரு உப்பு சப்பில்லாத காரணத்துக்காக தன் காதலி தன்னோட சமாதானமாக மறுத்ததால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தவன் தன் செல்போனை ரிஷி பறித்த நொடி முதல் உக்ர உருவத்துக்கு செல்ல ஆரம்பித்தான். ரிஷி விஸ்வாவின் கையில் சிக்கியதும் ஒரே ஒரு அடி தான் அடித்தான். அந்த அடியில் கதி கலங்கி கண்ணில் பொறி கிளம்ப இருக்கும் இடம் மறந்து தலை சுற்றி போய் பேய் கீழே விழுந்தது. தான் அறை வாங்கியது கூட பெரிதாக நினைக்காது எப்படியோ இவனை கோபம் கொள்ள செய்தாயிற்று. இதை அப்படியே பெரிதாக்கி சண்டையை ஆரம்பித்து விட வேண்டியதுதான் என்று நினைத்தபடி தட்டு தடுமாறி எழுந்து நின்றது ரிஷி உருவத்திலிருந்து பேய். ஆனால் விஸ்வாவோ செல்போன் கைக்கு வந்த மறுகணமே மறுபடியும் தன் காதலியுடனான உரையாடலில் மூழ்கி போனான். பேய் தான் கொண்டிருந்த மனவலிமை எல்லாம் இழந்து தலையில் கை வைத்தபடியே இவனை எல்லாம் புல்லனு பெத்தானுங்க பாரு, அவங்கள சொல்லணும், கடைசியில் காது ஜீவு கிளியிற மாதிரி உங்ககிட்ட அடி வாங்கினது தாண்டா எனக்கு மிச்சம், இந்த பிளானும் போச்சே என்று புலவியபடியே ஒரு மூலையில் அமர்ந்தது. அந்த சமயம் பார்த்து சமையல் அறைக்கு தண்ணீர் குடிக்க எழுந்து போனான் மாதவன். அவனை பார்த்ததும் இந்த முரட்டு பீஸ்கிட்ட அடி வாங்கி சாகிறதை விட அந்த முட்டால் பீஸை வெறுப்பேற்றி அவன்கிட்டே மல்லு கட்டலாம், அட்லீஸ்ட் அவன் நம்மளை அடிக்காமலாவது இருப்பான் என்று முடிவுக்கு வந்தது பேய். மாதவன் சமையலறையில் தண்ணீர் மொண்டு குடித்து கொண்டு இருக்கையில் ராகுலின் உருவத்தில் மாதவனை நெருங்கியது பேய். பேயை பற்றி பேசி ரொம்ப நேரமானதால் சின்சான் பார்த்து கொஞ்சம் சகஜ நிலைக்கு வந்திருந்தாலும் தைரியமாக தங்கள் வீட்டின் சமையல் அறைக்கு தனியே சென்றிருந்தான் மாதவன். ராகுல் உருவத்தில் மாதவன் அறியா வண்ணம் அவன் பின்னால் சென்று நின்ற பேய் பொலீரென ஒரு அடியை அவனின் முதுகில் அடித்தது. அதில் பதறி போன மாதவன் தண்ணீரை தன் மேலெல்லாம் கொட்டி கொண்டான். சிந்திய தண்ணீரையும் அதன் சித்த வைத்த ராகுலையும் பாவமாக மாதவன் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தான். ராகுல் உருவத்தில் இருந்த பேயோ, அது எப்படிடா தண்ணியை குடிக்க நீ தனியாக வந்த, பாத்ரூமில் மட்டும்தான் பேய் பிசாசெல்லாம் வருமோ, அதுக்கு மட்டும்தான் துணைக்கு ஆள் வேணும்னு அழுது அடம் பிடிச்சி கூப்பிட்டுருந்த, நீ எல்லாம் நாளைக்கு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி புள்ள பெற்று விளங்கிடும் என்று பேச்சிலே அவனை வெறுப்பேத்தியது பேய். ஏற்கனவே அவன் பாத்ரூமில் தன்னை வச்சு பூட்டி விட்டான் என்ற கடுப்பில் இருந்த மாதவன் இப்போது ராகுல் தன்னை வெறுப்பேற்றுவது மட்டுமல்லாமல் தன் தன்மானத்தை சீண்டுவது போல் பேசுவதைக் கண்டு கோபமடைந்தான். கையில் வைத்திருந்த அந்த பெரிய சைஸ் செம்பினை மாதவனை குறிப்பார்த்து தூக்கி எறிய அது மிக சரியாக ராகுலின் உருவத்தில் இருந்த பேயின் மண்டையை பதம் பார்த்தது. டங் என்று வீடே அதிரும்படி அடி வாங்கிய பேய்க்கு சில நிமிடங்கள் கண்கள் இரண்டும் இருண்டு போனது. அதன் பார்வை மீண்டும் தெளிவாகிய நேரத்தில் எதிரில் இருந்த மாதவன் ஒரு முழு ஆங்கிரி பேர்டு உருவத்துக்கு மாறியிருந்தான். அவசர அவசரமாக ராகுல் தன் கைக்கு கிடைக்கும் பொருட்கள் எல்லாம் எடுத்து மாதவன் மீது வீச, மாதவனும் அதே போல் தனக்கு அருகில் இருந்த பாத்திர பண்டங்களை எடுத்து அவன் மேல் வீச ஆரம்பித்தான். இருவரும் எழுப்பிய பாத்திர சத்தத்தில் வீடே போர்க்களமாக உருமாறி கொண்டிருந்தது. இவர்கள் எழுப்பிய சத்தத்தில் ஆழ்ந்த நித்திரையில் இருந்த ரிஷி அலறி அடித்து கொண்டு எழுந்தான். தன் தூக்கம் தொலைந்த கடுப்பில் விறுவிறுவென்று ஹாலுக்கு வந்தான். அங்கே ராகுல் மகிழ்ச்சியாய் தன் காதில் ஹெட்செட்டினை மாட்டிக்கொண்டு கைபேசியில் ஏதோ ஒரு வீடியோவை மும்மரமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் மட்டும் சந்தோஷமாய் இருப்பதை கண்டு கோபம் கொண்ட ரிஷி வெடுக்கென அவன் காதில் இருந்த வயர்களை பிடுங்கினான். அதன் காரணம் புரியாமல் கேள்வியாக பார்த்த ராகுலிடம், ஏண்டா உங்க இன்சை தாங்க முடியலன்னு தானே கொஞ்சம் நேரம் உள்ள போய் படுத்தேன், அது பொறுக்கலையடா உங்களுக்கு, எதுக்குடா இவ்வளோ சத்தம் போட்டு தூங்குறவனு தூங்கூடாம பண்றீங்க என்று கூறிக்கொண்டே ராகுல் தலையில் 2 கொட்டு வைத்தான். என்ன பேசுகிறான் இவன், என்ன சத்தம், யார் போட்டது என்பது கூட புரியாமல் ரிஷியை பின்தொடர்ந்து கிச்சனுக்கு சென்றான் ராகுல்.
இவர்கள் இருவரும் உள்ளே வருவதை முன்பே அறிந்து கொண்ட பேய் உடனே மாதவன் மீது தண்ணீரை அள்ளி தெளித்துவிட்டு அங்கிருந்து மறைந்துவிட்டது. தண்ணீரை துடைத்துவிட்டு கண்களை திறந்த மாதவன் ராகுல் ஹாலுக்கு ஓடிவிட்டதாக நினைத்து சமையல் அறையை விட்டு வேகமாக வெளிவந்தான். வந்த வேகத்தில் எதிரே வந்த ரிஷி மேல் அவன் மோதிட ரிஷி மாதவனை கொடூரமாக முறைத்தான். ரிஷி, அடுத்த ராத்திரில எதுக்குடா கிச்சனை அலற வச்சிட்ருக்கீங்க? 5 நிமிஷம் மனுஷன் அக்கடான்னு தூங்கு பொருட்களையாடா உனக்கு என்று மாதவன் மேல் பாய்ந்தார். எப்போ பாரு என்னையே குத்தம் சொல்லாதடா, இதோ நிற்கிறான் பாரு, இவனை கேளு ஏன் இப்படி செஞ்சிட்டான்னு என்று ராகுலை சுட்டி காட்டினான் மாதவன். ஏற்கனவே தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் குழம்பி இருந்த ராகுல் இப்போது இன்னும் குழம்பி போய் நான் என்னடா செய்தேன் என்றார். நான் அடிக்காதடா, நீயே கேளு ரிஷி, நான் பாட்டுக்கு அமைதியாக தண்ணி குடிக்க கிச்சனுக்கு போனேன், இவன் என் பின்னாலே மெதுவாக வந்து என்னை அடித்து என் மேலே தண்ணியெல்லாம் சிந்தி விட்டுட்டான். அப்போவும் நான் அமைதியாக தாண்டா இருந்தேன், ஆனால் இவன் தான். நீ இப்போவே இப்படி பயப்படுறியே, நாளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவே, எப்படி குடும்பம் நடத்துவே, எப்படி புள்ள குட்டியெல்லாம் பெற்றுக்குவேன்னு வேணும்னே ஓவராக கலாய்க்கிறான்டா என்று பொங்கினான் மாதவன். என்னடா உளர்றா, அவன் எப்படா கிச்சனுக்கு வந்தான், இவ்வளோ நேரம் ஹாலில் உட்காந்து ஹெட்செட்டில் தானேடா எதையோ கேட்டுக்கிட்டு இருந்தான், நான் தான் பெட்ரூமில் இருந்து வந்தேன், வந்து அவனை பார்த்து கிச்சனுக்கு இழுத்துட்டு வந்தேன் என்றான் ரிஷி. மாதவன், ஓஹோ, அப்படின்னா இது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விளாடின விளாட்டு தானா? இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் என்னை ரொம்பவே வெறுப்பேற்றிட்டீங்கடா. நான் முதல்ல பாத்ரூம் போனப்பவும் இதே மாதிரி தான், என்னை உள்ளே போட்டு பூட்டி வச்சிங்க, கத்துனால எவனும் என்னை திறந்து விட வரவே இல்லை, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நான் உள்ளேயே அடைஞ்சு கிடந்தேன் தெரியுமா என்றான் பாவமாக. தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் நின்றிருந்த ராகுல் தன் உச்சந்தலையை சொரிந்து கொண்டே, ஏய் இவன் என்னடா நம்ம மேலேயே குற்றப்பத்திரிகையை பெருசாக்கிட்டே போகிறான் என்றார் ரிஷி. அதான்டா எனக்கும் புரியலை. டேய் மாதவா, உண்மையிலே நாங்கள் உன்னை எதுவுமே பண்ணலடா, நீ ஏதாச்சும் கனவு கண்டிருப்பன்னு நினைக்கிறேன் என்று தன் நண்பனுக்கு உண்மையை உணர்த்த முயன்றார். ரிஷியையும் ராகுலையும் நம்பாத பார்வை பார்த்த மாதவன், எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிவிட்டு இன்னும் என்னையே குறை சொல்கிறீங்களேடா, இன்றைக்கி உங்கள் மண்டையை உடைக்கலை, என் பேர் மாதவன் இல்லடா என்றவன் வேகமாக கிச்சனுக்கு சென்று கை நிறைய பாத்திரங்களை அள்ளி கொண்டு வந்தான். எதிரே நிற்கும் இருவர் மீதும் மாதவன் பாத்திரங்களை எடுத்து வீச 2-3 முறை அவனுக்கு எடுத்து சொல்ல முயன்று தோற்ற ரிஷியும் ராகுலும் தங்கள் எதிர் தாக்குதலை ஆரம்பித்தார்கள். சரமாரியாக பாத்திரங்கள் அங்கே பறக்க அதனால் எழுந்த சத்தம் வெளியே காதலியுடன் ரொமான்ஸ் செய்து கொண்டிருந்த விஸ்வாவுக்கு பெரும் இடைஞ்சலாக இருந்தது. விஸ்வாவின் காதலி சமாதானமாகும் நேரத்தில் வீட்டுக்கு உள்ளிருந்து வரும் சத்தம் 2 மடங்காக அதிகரிக்க அவன் காதலியோ, ஏய் என்னடா பசங்க ரூம்னா இப்படி தான் ஓவர் நாய்ஸியாக இருக்குமா, எனக்கு காது வெளியே வந்துடும் போல, நான் காலை கட் பண்ணுறேன் போ என்றவள் தொடர்பை துண்டித்து விட்டார். தன் இத்தனை நேர உழைப்பு வீணாகிவிட்டதே என்று கடுங்கோபத்தோடு உள்ளே வந்தான் விஸ்வா. அங்கே சண்டையிட்டு கொண்டிருந்த ரிஷியையும் ராகுலையும் தன் புஜ பலத்தால் ஒரே கையால் தூக்கி எறிந்தான். மாதவன் விஸ்வா மீதும் பாத்திரங்களை வீச முற்பட அவனையும் ஒரு மூலையில் தூக்கி எறிந்தான். மூவரையும் இழுத்து பிடித்து ஒருவர் மீது ஒருவராக படுக்க வைத்து தனக்கு ஏதோ சிம்மாசனம் கிடைத்ததைப் போல அவர்களின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டான். சில நிமிடங்களுக்கு ஆர்ப்பரித்த கூட்டம் அதன் பிறகு எதுவும் முடியாமல் போக அமைதியாக ஆரம்பித்தது. விஸ்வா இப்போது அதிகாரமே, என்னடா உன் பிரச்சனை, எதுக்குடா எல்லா பொருளையும் தூக்கி போட்டு அடைச்சிட்ருக்கீங்க, இருந்திருந்து நான் கரெக்ட் பண்ண பொண்ணுடா அவளோட நிம்மதியாக 4 வார்த்தை பேச விடுறீங்களாடா என்றார். மாதவன், விஸ்வா நான் எந்த பிரச்சனையும் பண்ணலடா, இவனுங்க 2 பேரும் தான் ஆரம்பத்திலேருந்து என்னை வம்புக்கு இழுக்கிறாங்க என்ற விஸ்வா ராகுலின் தலைமுடியை கொத்தாக பிடித்திழுத்து, நம்ம குரூப்லேயே மாதவன் தாண்டா ரொம்ப அப்பாவி, அவன் இதுவரைக்கும் யார் வம்பு தும்புக்கும் போனதே கிடையாது, அவனை ஏன்டா வம்பு இழுக்கிறீங்க என்று சொல்லிக்கொண்டே ஒரு முறை எம்பி குதித்தான். அவன் கணம் தாங்காமல் நசுங்கி கொண்டிருந்த ரிஷியும் ராகுலும் இப்போது விஸ்வா எம்பி குதித்ததும் மூச்சு திணறி தவிக்க வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பேய் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சு. டேய் தடிமாடு, நாங்கள் ஒன்றுமே பண்ணலடா, மாதவன் தான் கிச்சன்லேருந்து கத்தி கூச்சல் போட்டான், இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருந்தான், அந்த சத்தம் கேட்டுதாண்டா நாங்களே கிச்சனுக்கு போனோம், என்ன பிரச்சனைனா அவனை கேளுடா என்று கதறினான் ரிஷி. மாதவனோ, 2 பேரும் வேணும்னே போய் சொல்கிறாங்கடா விஸ்வா, அவங்கள நம்பாதடா,
முதல்ல என்ன பாத்ரூமில் வச்சு பூட்டினாங்க. 15 நிமிஷம் வரைக்கும் நான் கதவை தட்டிகிட்டே இருந்தேன் தெரியுமா. இப்போவும் கூட நான் சும்மா இருந்தப்போ அவனுங்க தான் வேணும்னே என்னை வம்பிழுத்து சும்மா இருந்தவன்கிட்ட சண்டைக்கு வராங்கடா என்றான் மாதவன் அப்பாவியை. ராகுல்: இல்லைடா அம்மா, சத்தியமாக நாங்கள் அப்படி எதுவும் பண்ணலடா விஸ்வா, தயவு செஞ்சு கீழே இறங்குடா, முதுகு உடஞ்சிரும் போல என்றான். விஸ்வா: அவ்வளோ ஈஸியாக அவங்கள ரிலீஸ் பண்ண முடியாதா என்று சொல்லி முடிக்கும் முன் உள்ளறையிலிருந்து ஏதோ டொம் என்று விழும் சத்தம் கேட்டது. அனைவரும் அங்கு ஓடி போய் பார்க்க அலமாரியில் உட்கார வைக்கப்பட்டிருந்த பர்த்டே பாய்வினை தரையில் விழுந்து கிடந்தான். தூக்க மிகுதியில் அலமாரியின் கதவில் சாய்ந்தவன் கதவு பூட்டாமல் இருந்ததால் அப்படியே கீழே விழுந்து விட்டான். விழுந்தவனுக்கு பலமான அடிகள் எதுவும் இல்லை. என்றாலுமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கையில் கீழே விழுந்ததால் அதீத கோபத்தோடு இருந்தான். விறுவிறுவென்று எழுந்து வந்தவன் சட்டையின் கை முட்டிகளை மடக்கி விட்டு கொண்டு, எவண்டாது என்ன கபோர்டில் உள்ள வச்சு லாக் பண்ணது, அறிவு இருக்காடா உங்களுக்கு, என் பர்த்டேக்காக ஏதாவது சீக்ரெட்டாக வாங்கி ஒழிச்சு வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்குன்னு என்னையே ஒரு சீக்ரெட்டான இடத்துல தூக்கி ஒழிச்சு வைப்பீங்களாடா, இப்படி கேவலமான ஐடியாவை யாரா கொடுத்தது, எந்த லூசுடாது என்று கையில் கிடைத்தவர்களை எல்லாம் பிடித்து அடி வெளுக்க ஆரம்பித்தார். அவனிடம் மாட்டாமல் தப்பி ஓட நினைத்த மற்ற நால்வரும் குரங்கு போல அங்கும் இங்கும் தாவி ஓடி விளையாட, அடுத்த 5 நிமிடத்திற்கு அதுவே அங்கு முக்கியமான விளையாட்டாகி போனது. ஆடி ஓடி விளையாடி அனைவரும் ஓய்ந்து ஓரிடத்தில் அமர்ந்தார்கள். விஸ்வா: அது சரி, நீ எப்படி கபோர்டுக்குள்ளே போன? வினை: அதுக்கு நீங்கள் தாண்டா பதில் சொல்லணும், இப்போவாச்சும் சொல்லுங்களேடா, எவன்டா அந்த கேவலமான ஐடியாவை கொடுத்தது, இதுதான் இந்த வருஷம் சர்ப்ரைஸாடா, நல்லா கொடுத்தீங்கடா பர்த்டே ட்ரீட்டு என்றான் மூச்சு வாங்கியபடி. வினை சொல்வது குழப்பமாக இருந்தாலும் அப்போதைக்கு அனைவரும் சிரித்து கொண்டிருக்க ராகுல் டே நிறுத்துங்கடா என்றான் சத்தமாக. அதில் சடன் பிரேக் அடிக்கப்பட்ட வாகனம் போல அமைதியானார்கள் நால்வர். ராகுல் பயம் மிகுந்த குரலில், இங்கே நம்மளே மீறி ஏதோ நடக்குதுடா, நம்ம பண்ணாத விஷயம் எல்லாம் நடக்குது, மாதவனை நம்ம யாருமே பாத்ரூமில் வச்சு பூட்டல, ஆனால் அவன் பூட்டிட்டாங்கன்னு சொல்கிறான். ரிஷியும்: ஆமாண்டா, நான் மட்டும்தாண்டா பெட்ரூமில் வினை கூட படுக்க போனேன், அப்போ எல்லாமே நார்மலாக தான் இருந்தது, ஆனால் இப்போ அவன் எப்படி அலமாரிலிருந்து விளறான், நீ சொல்கிற மாதிரி ஏதோ சரியில்லடா ராகுல் என்றான் ரிஷி யோசித்து கொண்டே. ராகுல் வேறு ஏதோ ஒன்று இங்கே இருக்கிறத என்னால் உணர முடியுது என்றான். விஸ்வாவோ: ஆமாண்டா, இதுக்கு இலுமினாட்டி தான் காரணம், அதானடா சொல்ல போகிறேன் என்றான் நக்கலை. விஸ்வா: நக்கல் அடிக்கிற நேரம் இது இல்லைடா, கொஞ்சம் யோசிங்க, என்னோட கெஸ் சரினா நம்ம எல்லாருக்குமே யார் கூடையாவது ஏதாவது ஒரு சண்டை இப்போ நடந்திருக்கோம், கொஞ்சம் யோசிங்கடா ஏதாவது வித்தியாசமாக நடந்ததானு என்று கேட்டான் ராகுல். அப்போது தான் மாதவன் ஆரம்பத்தில் வித்தியாசமாக நடந்துட்டது, கெட்டு போன மாவ தலையில் கொட்டியும் விஸ்வா தங்களை அடிக்காமல் அமைதியாக வெளியே போனது, ரிஷி கிறுக்குத்தனமாக விஸ்வாவை வம்பிழுத்து அடி வாங்கியும் திருப்பி அடிக்காமல் சென்றது என அனைத்தும் அவர்களுக்கு நினைவில் வந்தது. அவர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. நாமும் இதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள அடுத்த பாகம் வரை காத்திருக்க வேண்டும். தொடரும். இங்க தாண்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா